நம்முடைய தொழில்களை பாதுகாப்பதற்கு அந்த சங்கங்களோடு சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு எப்போதுமே நமக்கு தயக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடுதான் நாம் கட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கண்டிப்பாக எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, விசைத்தறியினுடைய மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட போது விசைத்தறி சங்கங்களுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் அழைத்துச் சென்று அமைச்சரை பார்த்து அதை குறைக்கக்கூடிய அந்த நிகழ்வை நடத்தி இருக்கின்றோம். வெகு சீக்கிரம் அதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார் என்ற முழு நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். பள்ளிகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அமைச்சரை பார்க்கின்றோம், கூட்டிச் செல்லுகின்றோம். அப்ப ஆளுங்கட்சியில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்றத்திலே முதல் வரிசையில் அமர்ந்து அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் என்னுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கான அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அது சரியாக இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை பொறுத்தவரை அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தொழில்களை பாதுகாப்பதற்காக அத்துணை முயற்சிகளையும் இது எல்லாமே இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒன்றிய அரசு தான் அதிகமான பிரச்சனை. அதனாலதான் ஒன்றிய அரசு எதிர்த்தாலும் ஒன்றிய அரசனுடைய அந்த கொள்கை நிலைப்பாடு அதுலதான் பிரச்சனை. விவசாயம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்று சொன்னா நான் சட்டமன்றத்தில் பேசிட்டேன், மந்திரி மாநில மந்திரி சொல்லிட்டாரு அதை பண்ணிக்கலாம் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு. ஆனா ஒன்றிய அரசு ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஒன்றிய அரசு அதை 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு முட்டுக்கட்டை போடுறது ஒன்றிய அரசு. இன்னைக்கு விவசாயத்தில் பிரச்சனை, நூல் விலை ஏறி போச்சு, பஞ்சு விலை ஏறி போச்சு, அப்ப அதுல பிரச்சனை விவசாயத்தில். இது மட்டுமா, மரவள்ளி கிழங்கா இருந்தாலும் எந்த விவசாயமா இருந்தாலும் நீங்க பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல லாரிக்கு உள்ள பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் எதற்கோ அரசியல் பண்றீங்க, எதற்கோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, ஆனா இந்த லாரி தொழிலை பாதுகாக்கிறதுக்கு அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அல்லது நூல் விலையை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? மத்தியில டெல்லியில நீங்க ஆளுறீங்க, தமிழ்நாட்டினுடைய பாஜக இங்க இருக்கிற சங்கங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்க கூடாதா? சவால் விடுங்க. ஈஸ்வரன் அப்படி பேசுறது, நாமக்கல் இருக்கிற அத்தனை சங்கத்தையும் நான் பிரைம் மினிஸ்டர் கூட்டிட்டு போறேன், கூட்டிட்டு போ, கூப்பிடு, வேணா நாங்க கூட வர்றோம், பிரச்சனை தீரணும். ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணிருக்கீங்க? எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை தெரியும் அதுல என்ன அரசியல் பண்ணலாம், அடுத்து எப்படி ஆட்சிக்கு வரலாம், அந்த முயற்சியில தான் இருக்கீங்க. ஆனா நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆனா ஒவ்வொரு ஊருக்கு வர வேண்டியது, ஊரில் இருக்கிற முக்கியமான தொழில் இருக்கிறவங்களா வாங்க, எல்லாத்தையும் ஆள் போட்டு கூப்பிட வேண்டியது, ஒரு கூட்டம் போட வேண்டியது, என்ன தீர்வு கண்டீங்க? இப்ப கூட பொள்ளாச்சியில் கூப்பிட்டு இருக்காங்க, முக்கியமான ஆட்கள்லாம் வாங்க, எங்க தலைவர் வராரு, உங்க தலைவர் வந்து என்ன கிடைக்க போறாரு, என்ன பண்ண போறாரு சொல்லுங்க? உங்க தலைவர் வந்து நீங்க உங்க புகழ பாட போறாரு, என்ன பண்ண போறாரு? நம்ம பிரச்சனையை தீப்பாரா? எத்தனை என்ன பண்ணலாம், பிரச்சனையை உருவாக்கலாம். அதாவது அந்த காலத்தான் சொல்லுவாங்க, நல்ல திறமையா பாட்டு பாடி பேர் வாங்கின புலவர்கள் இருக்காங்க, ஆனா குறை சொல்லியே பேர் வாங்கின புலவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி எதா இருந்தாலும் குறை சொல்றதா அரசியலா, குறை சொல்றதா தினமும் குறை சொல்றதா அரசியலா? ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணீங்க ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நம்ம தொழிலை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒண்ண சொல்லுங்க, இத்தனை தொழில் இருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அது மாதிரி எந்த முயற்சியும் கிடையாது, அதை பத்தி நம்ம கவலைப்படல. நம்மளை பொறுத்த அளவுக்கு நம்ம சார்ந்து இருக்கிற அத்தனை தொழிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரே வரியில. அண்ணன் சொல்ற மாதிரி விவசாயத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஒரே வரியில் சொல்ற மாதிரி, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அப்படின்னு சொன்னா கொங்கு நாட்டில் இருக்கிற அத்தனை தொழில்களுடைய கூட்டமைப்பு, அந்த தொழில்களை பாதுகாப்பது தான் நம்ம கொள்கை. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்டா ஒரே கொள்கை தான், கொங்கு நாட்டில் பொழைக்கிற அத்தனை பேரும் நல்லா பொழைக்கணும்,
அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இதான் கொள்கை. பொய் கொள்கைலாம் நமக்கு கிடையாது. நம்முடைய கொங்கு நாட்டில் ஒரு மூணு முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள், ஒன்று சேலம் திருச்சி, இன்னொன்று சேலம் கோவை, இன்னொன்று சேலம் பெங்களூர். இந்த மூன்று சாலையிலும் எந்த குறுக்கு சாலை இருந்தாலும் அத்தனை இடங்களிலும் ஒன்றிய அரசின் மூலமாக பாலம் அமைக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மூலமாக இதை நடத்தி காட்டுவோம். அதுவும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு உதவியாகிறது. எல்லாத்துலயுமே பாலம் வந்துருச்சு சொன்னா டீசல் கன்சம்ஷன் குறையும். அப்படி இந்த கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி முழுமையாக பாடுபடும் என்பதை எடுத்து சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான இந்த ஏற்பாடுகளை செய்து நம்முடைய சங்கங்களுடைய பொறுப்பாளர்களை இதில் கலந்து கொள்ள வைத்து இதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நாமக்கல் தெற்கு மாவட்டத்தினுடைய தம்பி மாதேஸ்வரன் தலைமையில் இருக்கிற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் குறிப்பாக ஆம்பளைங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் நல்ல தர்றாங்க. என்ன பண்றது, காட்டில் அலையிறது நீங்க தானே. ஆம்பளைங்க வெளியே வந்துடுறோம், நாங்கள் பெருசாக சம்பாதிக்க போகிறோம், தொழில் பண்ணுறோம்னு. விவசாயத்தை பார்க்கறதே நீங்கள் தான் இன்னைக்கு, வேற யார் பார்க்குறாங்க? அப்படி வெயிலில் கலங்காமல் நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய லாரி தொழிலை காத்திடு, லாரி தொழிலை காத்திடு. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, லாரி தொழிலை காத்திடு, லாரி தொழிலை காத்திடு. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, காத்திடு, 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 காத்திடு. ரிக் தொழிலை காத்திடு, ரிக் தொழிலை காத்திடு. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, காத்திடு, 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 காத்திடு. விவசாயத்தை காத்திடு, விவசாயத்தை காத்திடு. அமைத்திடு, 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 அமைத்திடு. லாரிகளுக்கு தனி வாரியம் அமைத்திடு, லாரிகளுக்கு தனி வாரியம் அமைத்திடு. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, லாரி தொழிலை காத்திடு, லாரி தொழிலை காத்திடு. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, காத்திடு, 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 ரிக் தொழிலை காத்திடு, ரிக் தொழிலை காத்திடு.